ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மர்சி குக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கிளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா ப்ரஷஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ரெகுலராக பேக்கிங்க்கோ குக்கிங்க்கோ நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ தான் க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் நம்ம ஆயிலில் டிப் பண்ணி நம்ம குக் பண்ணுறதுனால அந்த பிசுபிசுப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். சோப்பில் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ப்ரஷஸில் ஆயில் ஸ்டெயின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். யூஸ்வலாக நம்ம டிஷ்வாஷர் சோப் ஆர் லிக்விடில் நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணிப்போம். அந்த மாதிரி நான் முதல்ல எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷஸ்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும், ஏன்னா ஆயிலில் டிப் பண்ணி நம்ம சமைக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட போகிறேன். இதுக்குள்ளேயும் வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்பேச்சுலா ஹோல்டரையும் நான் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளோ கொஞ்சம் அன்கிளீனாக இருக்குன்னு. இப்போ இதையும் நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ப்ரஷ் நான் வச்சுருக்கேன், இதை வச்சு நான் உள்ளே இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நம்ம உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம வந்து பிசுபிசுப்பு தன்மை போக்குறதுக்கான ஒரு சின்ன மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சுடுதண்ணியில் நான் கொஞ்சமாக பாதி எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சிக்க போகிறேன். பாத்திரம் கழுவும் போது கூட உங்களுக்கு அந்த அழுக்கு இருந்ததுன்னா லைமை நான் புழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுட்டு நான் வந்து தொடச்சி கழுவிடுவேன். அதனால் நான் வந்து எப்போவுமே லைம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ லைமும் உப்பும் இந்த வாட்டி நான் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பேச்சுலா ப்ரஷஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒன்றா நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இந்த சுடுதண்ணிக்குள்ளே இந்த பொருட்கள்லாம் இங்கே இருக்கட்டும். நான் அது நல்லா முங்குற மாதிரி நான் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து நான் செக் பண்ண போகிறேன். இந்த ஸ்பேச்சுலா வந்து ஈரமாக இருந்தது. நான் வந்து தொடச்சிட்டு நான் பார்க்குறப்போ பிசுபிசுப்பு தன்மை இல்லை, நல்லா வந்து கடையில் வாங்கினப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த ப்ரஷ்ஷை வந்து நான் தொடச்சிட்டு நான் வந்து பார்த்தேன், நல்லா வந்து காஞ்சி நார்மலாக ட்ரை ஆகி இருந்தது, எந்த பிசுபிசுப்பு தன்மையும் இல்லை. ஸோ இதை வந்து நான் டிஷ்யூவில் நல்லா தண்ணி எதுவும் இல்லாதபடி தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா அடுத்து நம்ம ஆயிலில் முக்கிறப்போ தண்ணி ஆயிலும் கலந்துடக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் இப்போ நான் திருப்பி அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஒரு வாட்டி டிஷ்யூவில் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் தண்ணி எதுவும் இல்லாதபடி. முக்கியமாக ப்ரஷஸ்க்குள்ளே நல்லா தண்ணியை வந்து எல்லாம் உறிஞ்சிடுற மாதிரி ஒரு துணியோ ஒரு டிஷ்யூவோ வச்சு நல்லா தொடச்சிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சான்றதும் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் மர்சி.